Hello vivas மகர ராசி நேயர்களுக்கு ஏழரை சனியுடைய இறுதி கட்டமான பாதசனியானது தற்போது நடந்து கொண்டு இருக்கிறது இந்த பாதசனி காலத்தில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள்ல மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களானது ஏற்பட உள்ளது கடந்த சில நாட்களாகவே தொழில ரொம்பவே முடக்க நிலையில் இருந்து கொண்டு இருக்கின்ற மகர ராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற இந்த அடுத்த ஏழு நாட்களிலாவது ஏதாவது சில முன்னேற்றங்களானது ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதா உங்களுடைய எந்த ஒரு ஆசைகளுமே நிறைவேறாமலேயே இருந்து கொண்டே இருக்கிறது அதற்கான முயற்சிகள் நீங்க செய்தாலுமே அதுல தொடர்ந்து தடைகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த நிலைகள் அனைத்துமே இனி வரப்போகின்ற நாட்கள்ல மாற ஆரம்பிக்குமா என்பது குறித்த ஒரு ப்ரடிக்ஷன் தகவலை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி இருந்து வருகின்ற பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி வரையிலான இந்த இடைப்பட்ட மகர நேயர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களானது ஏற்பட உள்ளது பொதுவாகவே ஒவ்வொரு வாரமானது ஆரம்பிக்கும்போது இந்த வாரமாவது நமக்கு தொழில முன்னேற்றம் இருக்குமா குடும்பத்துல நல்ல ஒரு சுபிச்சமான நிலையானது காணப்படுமா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோக நிலைகள் இருக்கா இல்லனா நாம எதையுமே செய்யாமல் அமைதியாக இருப்பது இந்த வாரத்துல நமக்கு நன்மையை ஏற்படுத்தி தருமா என்பது போன்ற பல்வேறு விதமான குழப்பங்களானது இருக்க கொடுங்க அப்படிப்பட்ட உங்களுடைய குழப்பங்கள் அனைத்தையுமே தீர்த்து வைக்கக்கூடிய வகையிலேயே இந்த ஒரு வீடியோ பதிவானது அமைய போகிறது கூட சில நேரங்களில் நினைப்பது உண்டு அதாவது நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளானது ஏற்படும் போது இந்த ஒரு நாள் வராமல் இருந்தா நல்லா இருந்திருக்குமே இல்லைனா இந்த பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம கூடுதல் கவனத்துடன் இருந்து அந்த பிரச்சனைகளை வராமல் நாம சமாளித்து இருக்கலாமே என்பது போன்ற சில குழப்ப நமக்குள்ள தோன்ற கொடுங்க சோ அந்த வகையில் தான் பாத்தீங்கன்னா ஜோதிடத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கற விஷயத்த நம்ம ஓரளவுக்கு தெரிந்து கொள்வதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளலாம் இதற்காக தான் இந்த ஒரு ஜோதிட கணிப்புக்களை அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க அதே போல தான் தொழில் ரீதியாக ஏதாவது நமக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் தெரிந்தால் இந்த நேர காலத்துல நம்ம இன்னும் அதிகமாக உழைத்துட்டு வரும்போது அந்த உழைப்புக்கு ஏற்ற இரட்டிப்பு லாபத்தையும் நம்ம பெற்று கொள்ளலாம் பொதுவாகவே நம்ம என்னதான் கடினமாக உழைத்தாலுமே சில நேரங்களில் நமக்கான வெற்றி வாய்ப்புகள் கிடைக்காது காரணம் என்னன்னா அப்போது நமக்கு கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்காது ஆனால் கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கின்ற அந்த நேரத்துல நம்ம உழைப்பை அதிகமாக செலுத்தும் போது இரட்டிப்பு லாபத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் பொதுவாகவே பாத்தீங்கன்னா நாம எந்த அளவுக்கு கடினமாக முயற்சி செய்யறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில வெற்றிகள் கிடைக்கும் அதுவும் கிரக அமைப்புகளும் அளவுக்கு கூட சேர்ந்து கிடைக்கின்ற நேரத்தில் நம்ம முயற்சி செய்யும் போது இன்னும் அதீத லாபத்தை நம்ம பெற்று நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்ம மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை பெறலாங்க ஸோ இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரிங்க இந்த இரண்டுக்குமே பார்த்திங்கன்னா ரொம்பவே உதவிகரமாக இருக்கிறது என்று சொன்னால் அது இந்த கணிப்புகளாகவே அமைஞ்சிருக்குங்க சரிங்க இந்த ஜோதிடத்தின் மூலமாக கணித்து சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நடந்து கொண்டு தாங்க இருக்கிறது பலரும் அவங்களுடைய கருத்துக்களை பார்த்திங்கன்னா பகிர்ந்து கொண்டு தாங்க இருக்கிறார்கள் ஸோ இந்த ஒரு கணிப்புகளை தெரிந்து கொண்டு இந்த ஒரு கணிப்புகள் இந்த வாரத்தில் எந்த அளவுக்கு நடந்து இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை நீங்களும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க இதன் மூலமாக மற்றவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த கணிப்புகள் அனைத்தும் அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல இனி வருகின்ற நாட்கள் நடந்து கொள்வார்கள் மகர ராசி நேயர்கள் இப்போது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தா வீடியோவை மறக்காம லைக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க அதே போல

சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும் போது மேச ராசியில ராகவும் ராசியில செவ்வாயும் துலாம் ராசியில கேதுவும் மகர ராசியில சூரியன் பதிமூன்றாம் தேதி கும்பத்திற்கு மாற இருக்கிறார் புதன் மகர ராசியில இருக்கின்றார் கும்பத்தில் சனி மற்றும் சுக்கிரன் என இரண்டு கிரகங்களும் மீன ராசியில குரு என கிரக நிலைகளானது சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கிறது அது மட்டும் இல்லாம பிப்ரவரி பதினைந்தாம் தேதிக்கு மேல சுக்கிரன் மீன ராசிக்கு செல்ல இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சோ வைத்து பார்க்கும் போது இந்த வாரத்துடைய கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது மகர ராசி நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்களானது ஏற்பட உள்ளது என்பது குறித்து நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் சனியை ராசி அதிபதியாக கொண்டு இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு தான் தற்போது ஏழரை சனியுடைய இறுதிக்கட்டமான பாத சனியானது நடந்து கொண்டு இருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் சூரியன் இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு தெய்வ பக்தியில் மனதை ஈடுபடுத்தி செய்யக்கூடிய காரியத்தில் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள் ஸோ இனி வருகின்ற நாட்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் சரிங்க நீங்க தெய்வ பக்தியோடு அந்த விஷயத்தை செய்துட்டு வாங்க தெய்வத்தை வழிபாடு செய்து கொண்டு அந்த காரிய தொடங்குங்க நிச்சயமாக உங்களுக்கு அதுல வெற்றியானது கிடைக்கக் கொடுங்க மேலும் வெளியூர் பிரயாணங்களை தள்ளி போடுவது நல்லதாக இருக்கக்கூடும் வேலை ரொம்பவே முக்கியம் நீங்க போய் தான் ஆகணும் அப்படின்னா அந்த வெளியூர் பிரயாணங்களில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அதே போல வின் வம்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கு நீங்க யார்கிட்டையும் தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடும் சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த நேர காலத்தில் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு நீங்க எதிலுமே ஈடுபடாமல் சற்று விலகி நின்று பார்ப்பது நல்லதாக இருக்கக்கூடும் மேலும் செவ்வாய் ஐந்தாம் வீட்டுல இருக்காரு பிள்ளைகளால நன்மைகளானது அவ்வப்போது உண்டாகலாம் வயது குறைந்தவர்களிடம் வார்த்தை ஆடாமல் இருப்பது நல்லதாக அவர்கள் என்ன சொல்றாங்க விஷயத்தை கேட்டுக்கொண்டு நடந்து கொள்வது நல்லதாக வீண் பிடிவாதம் வேண்டாம் அதன் மூலமாக பிரச்சனைகள் தான் இன்னும் அதிகரிக்கக்கூடும் புதன் ராசியில இருக்காரு சிறிய முதலீட்டில் பெரிய லாபத்தை நீங்க பார்ப்பீர்கள் இந்த நேர பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக சின்ன சின்ன முதலீட்டை செய்துட்டு வாங்க அதுல உங்களுக்கு மிகப்பெரிய லாபமான து கிடைக்க கொடுங்க நீண்ட நாட்களாகவே பின்தொடர்ந்து ஒரு பெண்ணிடம் காதல சொல்வீர்கள் அந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சிலருக்கு சாதகமாக அமையக்கூடும் அதாவது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் குருவுடைய அமைப்பு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் சுக்கிரனும் சாதகமாக இருக்கின்ற நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த பெண் உங்களுக்கு ஓகே சொல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது அதாவது ஒன் சைட் லவ் டபுள் சைட் லவ் மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இன்னும் உங்களுடைய ஜாதக ரீதியாக நேரம் சாதகமாக இருந்தால் உங்களுடைய காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கைக்கு நீங்கள் எடுத்து செல்லலாம் அந்த அளவுக்கு சாதகமாக அமையக்கூடும் எண்ணங்கள் மனதில் தோன்றக்கூடாது அதையும் நீங்க பார்த்து நடந்துக்கோங்க குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருக்காரு உறவினர்களால் பண செலவுகளானது அவ்வப்போது ஏற்படலாம் என்பதால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தொழிலாளர்கள் பிரச்சனையால் உற்பத்தி முடக்கமானது அவ்வப்போது தொழிலில் உண்டாகும் என்பதால கொஞ்சம் கவனமாக இருங்க சில இடத்துல விட்டு கொடுத்து போவது நல்லதாக இருக்கக்கூடும் மனைவி மக்கள் ஆதரவாக உங்களுக்கு செயல்படுவார்கள் சுக்கிரன் மூன்றாம் வீட்ல இருக்காரு கூட்டு தொழிலில் அதிக நன்மைகளானது உண்டாகும் ஐடி ஊழியர்கள் நண்பர்களாக இருந்தீங்கன்னா இப்போது நீங்க அதிக நன்மைகளை பெறலாம் உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய நன்மதிப்பை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன் போன்ற சில நல்ல விஷயங்களானது கிடைக்கக்கூடும் சனி பகவான் இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்காரு அதே போலதான் பார்த்தீங்கன்னா நீங்க புதிய முதலீடுகள் செய்ய வேண்டாங்க அதாவது பெரிய அளவில் முதலீடுகள் செய்ய வேணா சின்ன சின்ன முதலீடுகளை சின்ன சின்ன மாற்றத்தை தொழில் ரீதியாக நீங்க கொண்டுட்டு வரலாம் அது உங்களுக்கு ஓரளவுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடும் அதை தவிர்த்து பெரிய முதலீடுகள் செய்ய

வரணும் ஒரு அக்கறையோடு நீங்க செயல்பட்டு வருவீர்கள் சோ மொத்தத்துல மகர ராசி நேயர்கள் வரப்போகின்ற இந்த அடுத்த ஏழு நாட்கள்ல சொன்ன சில விஷயங்கள்ல ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க அப்போதுதான் எந்தவித பெரிய பிரச்சனைகள் ஏற்படாமல் உங்களால தவிர்த்து கொள்ள முடியும் முக்கியமாக கோபத்தை தவிர்த்துக்கோங்க விண் வாக்குவாதத்துல ஈடுபடாதீர்கள் சில இடங்கள்ல விட்டு கொடுத்து போங்க அது உங்களுடைய சக ஊழியர்களாக இருந்தாலும் சரி இல்லனா உங்களுடைய மேலதிகாரிகள் இல்லனா நீங்க உங்களுடைய தொழிலாளர்களுக்கு நீங்க சில இடங்கள் விட்டு கொடுத்து போங்க அதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடும் அதே போல அதிகமான முதலீட்டை செய்ய வேணாம் குறைந்த முதலீட்டை நீங்க செய்து வரலாம் அதன் மூலமாக எந்த பிரச்சனைகளும் ஏற்படாது மற்றபடிக்கு எந்த பெரிய பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது அதே போல யார்கிட்டயும் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள் அது உங்களுக்கே பார்த்தீங்கன்னா வீண் வம்புகளாக வந்து சேரும் அப்படிங்கிற விஷயத்தையும் மறந்துடாதீங்க மேலும் சனிஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமைகளில் எழு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க சனியுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்களுடைய அண்ட் ஃபேமிலியில் யாராவது மகர ராசி இருந்தா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க